ஜுஜு குட்டி, பட்டு குட்டி, ஏன் ரியா குட்டிக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி முழிச்சு முழிச்சு பார்க்குது என் செல்லம்? என்னடா தங்கம், பாப்பாக்கு பசிக்குதா? என்ன இந்த பொண்ணு இங்க உட்காந்துருக்கா? என் கண்கள் காண்பது கனவா நினவா? கனவு இல்ல, நிஜம்தான். இவ கையில என்ன குழந்தைய வச்சிட்டு இருக்கா? ஓஹோ, அவங்க அக்கா குழந்தையா இருக்குமோ? பேசி பாப்பா என்ன சொல்றான்னு கேக்கலாம். ஹாய்ங்க. ஹாய். என்னங்க மறுபடியும் உங்களுக்கு தொண்டை கட்டிடுச்சா? தொண்டை கட்டியிருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. உங்களுக்கு தான் காது சரியில்லைன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, எனக்குலாம் காது நல்லா தான் இருக்கு. ஆனால் உங்கள் குரல் தான் அடிக்கடி மாறி மாறி வர மாதிரி எனக்கு தெரியுது. அப்படிலாம் எதுவும் மாறல, என் குரல் ஒரே மாதிரி தான் இருக்கு. அம்மா, நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க என்ன? நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம்ல, அதான் நாங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கோம். அப்படியா? குடும்பத்தோடு வர அளவுக்கு நீங்கள் என்ன நெருங்கின சொந்தமா? ஆமா, நீங்கள் யாருக்கு சொந்தம்? எங்கள் அக்காளோட மாமியாருக்கா இல்லை மாமனாருக்கா? மாமியாருக்கு தான். அப்படியா, சொந்தமா? அதனால தான் நீங்களும் வந்திருக்கீங்களோ? சரி, நான் எதுக்கு வந்திருக்கேன் சொல்லுங்க. நீங்களும் இவங்களுக்கு சொந்தம் தானே, அதனால தான் வந்திருக்கீங்க. ஆமாங்க. சரி, அப்படின்னா இந்த கல்யாணம் முடிய வரைக்கும் இங்கே தான் இருப்பீங்களோ? ஆமாம், கல்யாணத்துக்கு வந்தால் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நாங்கள் இங்கே தானே இருப்போம். என்ன எல்லா கேள்வியும் நீங்கள் ஒரு மாதிரி வித்தியாசமாக கேட்குறீங்க. இல்லைங்க, சும்மா கேட்டேன். பழகலாம்ல, அதனால தாங்க. எதுக்கு பழகணும், என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏங்க இவ்வளோ கோவப்படுறீங்க? ஒன்றும் இல்லைங்க. சரி சரி போங்க. ஏங்க உங்கள் கையில் இருக்க பாப்பா பேர் என்னங்க? இவ பேரு தியா. அப்படியா? ரெண்டு எழுத்துல சூப்பரான பேர் வச்சிருக்காங்க. வேற யார் வச்சா? நான் தான் பேர் வச்சேன். அப்படியா? இந்த பேரை நீங்க தான் வச்சீங்களோ? என்ன கேக்குற இந்த ஆளு, நான் பெத்த பிள்ளைக்கு நான் பேர் வைக்காம வேற யார் வந்து பேர் வைப்பா? இதெல்லாம் என்ன கேள்வினே தெரியலையே. இவன் எதுக்காக என்கிட்ட இப்படி பேசிட்டு நிக்கான்? ஏங்க என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? சரிங்க, உங்க அக்கா குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க. உங்க அக்கா எங்கங்க? என்னது, என் அக்கா குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கேனா? ஏங்க, இது என் குழந்தைங்க. என்ன, உங்க குழந்தையோ? ஆமாங்க, இது நான் கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளை. என்னோ சாதாரணமா வந்து நின்று அக்கா பிள்ளைங்கிறீங்க, ஏன் பிள்ளைங்க? அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா? யோ, எதுக்கு அப்படி லூசுத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்கா? கல்யாணம் ஆகாம குழந்தை எப்படி வரும்? சாரிங்க, கல்யாணம் ஆனாதான் குழந்தை வரும். அப்படின்னா உங்களுக்கு புருஷன் இருக்காரா? இங்க பாருங்க, கல்யாண வீடுன்னு கூட பார்க்க மாட்டேன், கண்டபடி திட்டி விட்டுருவேன். கல்யாணம் ஆனா புருஷன் இருக்கதான் செய்வான், இது கூட உங்களுக்கு தெரியாதோ? என்ன கொஞ்ச நேரம் நீங்க இங்க நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. மரியாதையே இந்த இடத்த விட்டு போயிருங்க. ஏங்க மறுபடியும் கேக்குறேன், உங்களுக்கு உண்மையிலே கல்யாணம் ஆயிட்டா? யோ, மரியாதையா போயிருயா? எனக்கு வாயில நல்லா வந்துட போகுது. சரிங்க, கோவப்படாதுங்க, கல்யாண வீடு, நான் போறேன். சே, என்னதான் நினைச்சிட்டு இருக்கா இவன்? கேட்குற கேள்வியை பாரு, பேச்சு நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை. நான் பெத்த பிள்ளைய நான் வச்சிருக்காம வேற யார் வச்சிருப்பா? கல்யாணம் ஆயிட்டான்னு கேட்குறா, அதுக்கப்புறம் புருஷன் இருக்கானான்னு கேட்குறான். கேள்வி ஒன்று ஒன்று கேனத்தனமால இருக்கு. அந்த ஹெட்மாஸ்டருக்கு இப்படி ஒரு முட்டா பைய தம்பியா? எதுக்கு இப்படி கேட்டுட்டு போறான் இவன்? சே, இப்படிதான் அன்னைக்கு 10 ரூபாய் எடுத்து நிட்டுனா, இன்னைக்கு என்னடானா இப்படி கேட்டுட்டு போறான். இவனை புரிஞ்சிக்கவே முடியல. சே, இந்த பொண்ணு என்ன இப்படி பேசுது? அஸ்வின் கல்யாணமே ஆகலன்னு சொன்னானே, இப்போ என்னடான? இந்த பொண்ணு கல்யாணம் ஆகிட்டுங்க, புருஷன் இருக்காங்க, பிள்ளை இருக்குங்க, அக்கா குழந்தைக்கு தானே அன்னைக்கு பொம்மையெல்லாம் வாங்க வந்தா? இப்போ கேட்டால் கையில் குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறா. சே, இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் என்கிட்ட குரல வேற மாற்றி மாற்றி பேசுகிறா. இவ சரியே இல்லை, என்ன பேசவே கூடாது. நாச வச்ச பச்சை கிளியோ வேற ஜோடி தேடி போயிட்டா, அது காதல் என்ன நினைக்காதே, நீயும் காணல் நீராகாதே. பூவை போல பேசி சிரிப்பா, அந்த பேச்சிலத்தான் ஒன்னும் இல்லப்பா. பல நாள பழகி இருப்பா, அதில் பலன் ஏதும் இல்லையப்பா. அதில் காதலும் தான் இல்லையப்பா, அவ வேற ஒருத்தன் ஆளுப்பா. அந்த பொண்ணான மனசே, பூவான மனசே, பொண்ணு மேல ஆசை வைக்காத, நீ பொண்ணு மேல ஆசை வைக்காத. ஹாய், இவர் அங்க இருக்காரு. ஹலோ, ஹாய். அவதான், அவளேதான். என்ன நம்ப வச்சு ஏமாத்தினவ குரல் கேக்குது. ஹலோ, எஸ்ஸுஸ்மி, காது கேக்குதா? இங்க பாருங்க, நான் இருக்கேன். ஐயோ, இவளா? நான் பார்க்க மாட்டேன். ஏங்க, எதுக்கு இப்படி திரும்பிட்டிய? என்ன பிரச்சனை? நல்லா தானே பேசுனீங்க என்கிட்ட.
நான் இப்போ நல்லா பேசல, யாசைதான் செஞ்ச அந்த பொண்ணு. வீட்டுக்குள்ள வச்சு யாசி விட்டு இப்போ இங்கே வந்து நல்லா பேசுகிறா. எதுக்கு என்னை வச்சு விளையாடுறா? ஏங்க உங்களை தாங்க. என்னங்க எதுக்கு கூப்பிடுறிய நீ? ஆமாம், நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கிய? உங்களுக்கு தெரியாதோ? தெரியாது, கேட்கலாம் சொல்லுங்க. எத்தனை தடவை சொல்ல, கல்யாணத்துக்கு தாங்க வந்திருக்கேன். எப்போ சொன்னியே, இப்போ தானே சொல்கிறிய? ஆமாம், அஸ்வின் வீட்டுக்கு வந்திருந்திய. இங்கே எதுக்கு வந்தீய? வந்துட்டு போக வேண்டியதானே அப்படியே. ஏங்க நான் எங்கே வேணாலும் வருவேன், நீங்கள் எங்கே கேட்குறிய? இப்போ நல்லா பேசுகிற மாதிரி பேசுகிறீங்கன்னு கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி ஆசுவிய. நான் எப்போ யாசினேன்? போங்கங்க, நீங்கள்லாம் இப்படி தான். எப்படியோ நல்லா இருந்தால் சரி குடும்பத்தோட. ஏன், நான் நல்லா இருக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தீங்களா போய் உள்ளாளா? என்கிட்ட சும்மா சும்மா சண்டைக்கு வராங்க, நீங்கள் நல்லா இருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் நல்லா தான் இருப்பேன். சரிங்க சரி, குடும்பத்தோட நல்லா இருங்க. மறுபடியுமா? ஆமாம், எப்போவுமே நல்லா இருந்துட்டு போங்க. நான் என்ன பேச மாட்டேன். ஏன், எதுக்கு? நான் நல்லா இருந்தேன், நீங்கள் என் கூட பேசக்கூடாதா? அப்படி என்ன கோபம் என் மேலே? கோவலம் ஒன்றும் இல்லை, நான் போகிறேன். சரிங்க, நான் உங்களை கேட்டேல, நீங்கள் என்னையும் கேட்க மாட்டீங்களா? நான் இங்கே ஏன் வந்திருக்கேன் நீ? நான் கேட்ட வரைக்கும் போதுங்க, இனி எதையுமே நான் கேட்க விரும்பலை. ஏன், என்னாச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்கள் தப்பு பண்ணலைங்க, நான் தான் எல்லா தப்பையும் பண்ணிட்டேன். நான் போகிறேன், என்னை விடுங்க. நான் எங்கங்க பிடிச்சி வச்சிருக்கேன்? நான் தூரமாக நிற்கேன். மலர், ஐயோ எம்மா பேய். ஏங்க உங்களுக்கு என்னாச்சு? குழந்தை, எதுக்காக நம்ம ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இவர் இப்படி மயங்கி விடியாரு? தெரியலக்கா, என்னாச்சுன்னு தெரியல. என்ன அக்காவா? ஆமாங்க, இது எங்க அக்கா. அக்காவா? அப்படியே உங்களை மாதிரியே இருக்காவ? ஏங்க எங்க அக்கா என்ன மாதிரி இருக்காம உங்களை மாதிரியா இருப்பா? என்னங்க நீங்க? மலர், இவரை உனக்கு தெரியுமா? ஆ தெரியும்க்கா, ஹெட் மாஸ்டரோட தங்கச்சி வீட்டில் பார்த்தேன். ஆமா மலர், இவரு அந்த அக்கா தம்பி தான். பேச்சு ஒண்ணுமே சரியில்லை பாத்துக்க. திடீர்னு பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. என் பிள்ளைய பார்த்துட்டு அக்கா பிள்ளையான்னு கேட்கிறாரு. என் பிள்ளைன்னு சொன்ன பிறகு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, புருஷன் இருக்கான்னு கேட்கிறாரு. எனக்கு பார்க்க ஒண்ணுமே சரியா தெரியல. ஐயோ என்ன நடக்குங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏங்க இங்க பாருங்க, இவங்க உங்க அக்கானா என்னால் நம்பவே முடியல. ஏன், எதுக்கு நம்ப முடியல? உங்களை மாதிரி ஆட்கள்லாம் நம்பதுக்காக தான் நாங்கள் ஒரே மாதிரி ட்ரெஸ் கூட போட்டிருக்கோம் தெரியுமா? ஆனால் நீங்கள் தான் என்கிட்ட போய் சொல்லிட்டிய. நீங்கள் ஹெட் மாஸ்டர் தம்பின்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. இன்னி பார்க்கும்போது அஸ்வின் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டிய. அப்படின்னா நீங்கள் அஸ்வினுக்கு மாமா அப்படிதானே? ஆமாங்க, அன்னைக்கு உங்களை திடீர்னு அங்கே பார்த்த உடனே எனக்கு என்ன சொல்லுன்னு புரியாமல் சொல்லிவிட்டேங்க. ஆனால் உங்கள் அக்கா என்னையா ரொம்ப யாசிவிட்டாவங்க. ஏங்க இவங்கன்னு நினச்சி தாங்க உங்கள்கிட்ட அப்படிலாம் பேசிவிட்டேன். இவங்களுக்கு தான் நான் 10 ரூபா கடன் பட்டிருந்தேன், அதுதான் கொடுத்தேன் உங்கள்கிட்ட. நீங்கள் தான் என்னை தப்பாக புரிஞ்சுட்டு யாசிட்டீங்க. அப்புறம் அஸ்வின் இவங்கள என்னோட டீச்சர்னு சொன்னான். அவங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னான். நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இருக்குன்னு சொன்னோடனே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேங்க. அப்படியா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால வந்த பிரச்சனை தான் இது. இது தெரியாமல் நான் வேற உங்களை திட்டேனே. சரிங்க, உருவம் ஒரே மாதிரி இருக்கியா, ட்ரெஸ்ஸு கூட ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட்டிருக்கிய. ஆனால் குரல் மட்டும் வேற மாதிரி இருக்குங்க, அதில் மட்டும்தான் எனக்கு டவுட் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. நான் ஒன்று சொல்லியும் கேட்டுடுங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியலன்னா கண்டே பிடிக்க முடியாது. பரவாயில்லங்க, உங்களை மாதிரி நிறைய பேர் ஏமாந்து மயங்கி விழட்டும்.